புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியும் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பான நபர் நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையினுடைய ஆழமான அர்த்தத்தை ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாகவும் நாம் உணர்ந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா மகிழ்வித்து மகிழ் என்பதே வந்து ஒரு அடிப்படை அப்படின்றத நமக்காக உணர்த்தி கொண்டு இருக்கின்றார். இன்றைக்கும் அவரிடம் வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வியோடு தான் நான் நிகழ்ச்சியை வந்து துவங்க இருக்கின்றேன். துவங்குவதற்கு முன்பு இறை வணக்கத்தோடு ஐயாவை சந்தித்து நாம் நிகழ்ச்சியை துவங்குவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். அகல முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்சி உலகு. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க. எல்லோருமே சமீப காலமா உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மருத்துவத்தினுடைய மகத்துவம் அப்படின்றது உணர்ந்திருக்காங்க. அதை தாண்டி உலகத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை, அதுதான் வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்றத உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில நம்ம வாழ்வியலை கத்துக் கொடுக்கக்கூடிய இந்த மருத்துவம் அப்படின்றது எவ்வளவு அவசியமா இருந்துட்டு இருக்கு. இதுல பணிபுரியக்கூடிய அந்த மருத்துவர்களுடைய பணி எந்த அளவுக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் ஐயா. நீங்கள் சொன்னதிலே வந்து ஒரு தவறு இருக்குது. மருத்துவத்தினுடைய மகத்துவம் அப்படிங்கிறத நான் எப்பவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மகத்துவம் என்றாலே இறை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழு அதிசயங்கள் நம்ம சொல்கிறோம். அது அந்த அதிசயங்கள் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் மாறாத ஒரு அதிசயம், முதல் அதிசயம் நமது உடம்பு. இந்த உடம்பு தான் ஒட்டுமொத்த ஆரோக்கியம். இன்றைக்கு வியாதிகள் எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் தனித்தனியாக தனித்தனியாக பார்க்கப்படுகிறது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா, உதாரணத்திற்கு நம்ம ஏதாவது சொல்லியுமே ஒரு ஆஸ்துமான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் ஆஸ்துமா இருக்குது உங்களுக்கும் ஆஸ்துமா இருக்குது. அப்போது எனக்கு இருக்கக்கூடிய இந்த உடம்பு வாகு, என் உடம்பில் வேறு சில பிரச்சனைகள் இருக்கும், என்னுடைய ஏழு தலைமுறையினுடைய கர்மா இருக்கும், என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய பிளட் குரூப் வேறு, உங்கள் பிளட் குரூப் வேறு, அது எப்படி எனக்கும் உங்களுக்கும் ஒரே மருந்து உதவி செய்யும்? நான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு 10 மணிக்கு 12 மணிக்கு படுப்பேன், நீங்கள் டிவி ஷூட்லாம் முடிச்சு 2 மணிக்கு படிப்பீங்க, எப்படி ஒத்து வரும்? ஆமாம் இல்லையா? இப்போ ஒத்து வராதுன்றீங்க. ஒத்தே வராது. மருந்து அப்படிங்கிறதுலாம் நோயை குணப்படுத்தாது. மருந்தும் பச்சிலையும் நோயை ஒருபோதும் குணப்படுத்தாது. எனது வார்த்தையே உமக்கு விடுதலை தரும். இது பைபிள். மருந்து நோயை குணப்படுத்தவே படுத்தாது. அலெக்சாண்டர் உலகத்தையே தனது குடையின் கீழ் கொண்டு வந்தவர். அவர் இறந்து போகும் பொழுது தனது இரண்டு கைகளையும் விரித்து விட்டுட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னார். என்ன காரணம்னா, நான் போகும்போது எதையுமே கொண்டு போகலை, இந்த உலகத்தையே ஆண்ட நான், இந்த உலகத்தையே எனது குடையின் கீழ் கொண்டு வந்த நான், இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது நான் எதையுமே கொண்டு போகலங்கிறது இந்த உலக மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது ஒரு இன்னொரு விஷயம் அவர் பண்ணார், அது மேக்ஸிமம் யாருக்கும் தெரியறதில்ல. போகும்பொழுது 4 பேர் என்னை தூக்கிட்டு போனோம். அந்த 4 பேரும் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவர்கள், உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவர்கள், வைத்தியர்கள் என்னை தூக்கிட்டு போகணும் அப்படிங்க சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போது அந்த மந்திரிகள் கேட்குறாங்க, நீங்கள் கையை விரித்து தூக்கிட்டு போகணும்னு சொன்னீங்க, அதில் நியாயம் இருக்குது, ஏன் மருத்துவர்களை தூக்கிட்டு போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் சொல்கிறாரு, இந்த உலகம் புரிந்து கொள்ளட்டும், தலை சிறந்த மருத்துவர்கள் கூட நோயை குணப்படுத்த முடியாது என்று தெரிந்து கொள்ளட்டுங்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா அது கடைசியில் அது மிக முக்கியமாக இருக்கும். அப்போ மருந்து நோயை குணப்படுத்துமான குணப்படுத்தாது. அப்போ யார் குணப்படுத்துகிறா? அப்போது நான் கேட்டதுனால எனக்கும் ஒரு வியாதி இருக்குது, உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னா அது ஒரே வியாதிக்கு ஒரே மருந்து கிடையாது. அதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அதான் தப்பு பண்ணிட்டு இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மருத்துவமனைகள், இவ்வளோ மருத்துவர்கள் உண்டா இல்லையா? ஆமாம் தானே. இருக்க இருக்க அந்த மருத்துவ வசதிகள் அதிகமானதுனால நோய் குறையணுமா இல்லையா? இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் ஆர்டிசம் பேபிஸ் அப்படிங்கிறது 1000-70-50-40 இருந்தது, இன்றைக்கி 167 வந்துருச்சு. 1000-167 குழந்தைகள் வந்து ஆர்டிசம் பேபிஸாக பிறக்குதே. இந்த சென்சஸ் எப்படி உங்களுக்கு எப்படி பொருந்தும் உண்டா இல்லையா? அப்போது நமது மனம், உடல், இறை, இதுதான் நோயை குணப்படுத்தும். அப்போது மனசுக்குள்ள 1000 கவலைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் அப்படி சிக்கிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே, மனசுக்குள்ளே. அதை வெளியேற்றாமல் எப்படி நோயை குணப்படுத்த முடியும்? நான் சொல்கிறேன், அடுத்து போய் சீக்கிரம் தூங்குமா, ஒரு 9 மணிக்கெலாம் படுமா அப்படிங்கிறோம். நீ போய் படுக்கிறீங்க, தூக்கம் இல்லையே,
ஏன் தூக்கம் இல்லைன்னா மனக்கவலைகள் என்னென்னா ஒன்றா குடும்பமாக இருக்கும் இல்லை அப்பா அம்மாவுடைய அவங்களுடைய வயசாகிடுச்சு வியாதிகள் மற்ற தன்மைகள் இருக்கும் இல்லை நட்பு வட்டாரங்கள் இல்லை பண பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்குமா இல்லையா சரி உங்களுடைய ஏஜுக்கு உங்களுக்கு நமக்கே அப்படி இருக்கும் பொழுது நிறைய அப்பா அம்மாக்கள் ஒரு 50 வயசு 60 வயசு தாண்டினவங்க அவங்க குழந்தைகளால் தான் இன்றைக்கி அவ்வளோ அவமானங்கள் பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி நிறைய பெண்கள் வருவாங்க சரி என் பையன் வந்து ஸ்மோக் பண்ணுறான் இது பண்ணுறான் அது பண்ணுறான் அவ்வளோ வந்து வேதனைப்படுவாங்க அப்போது நிறைய துரோகங்களை மனசுக்குள்ளே சுமந்துட்டு இருக்கும் பொழுது சிக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது தூக்கமே வரா இதே முதல்ல அப்போ இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு தியானம் எதுனா தூக்கம் தான் உலகத்திலேயே மிக சிறந்த தியானம் தூக்கம் இல்லைன்னா எல்லா வியாதியுமே வந்துடும் எல்லா வியாதியும் வந்துடும் அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா நமக்குள்ள நம்மை உணர்வதற்கு ஒரு பயிற்சி செய்யணும் அதுதான் அன்பு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை இப்போ என்ன 4 விஷயத்தை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வியாதி இல்லை என்னென்னா யாராக இருந்தாலும் சரி ஐ லவ் யூ நான் உன்னை அன்பு செலுத்துகிறேன் அன்பு செலுத்துகிறேன் ஒரு வார்த்தை ரெண்டாவதாக ஒரு வார்த்தை மன்னிச்சிரு மூணாவதாக நன்றி நன்றி நான்காவதாக காட் பிளஸ் யூ சரி இந்த 4 வார்த்தைகள் நம்மை மேன்மைப்படுத்துமா அப்படின்னா இது சொல்லக்கூடிய முறைகள் இருக்குது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தியானம் இப்போ அன்பு அப்படின்னா என்ன முதல்ல அன்பு அன்பு அப்படின்னா நம்ம அதுக்கு நிறைய அதாவது அன்பு காட்டுவதிலே நமக்கு வந்து நிறைய விதங்கள் இருக்குது நீ அன்பை மாற்றி காமிச்சின்னா பிரச்சனை ஆயிரும் இப்போது ஏழை எளியவர்களிடத்தில் காண்பிக்கக்கூடிய அன்புக்கு பேர் இரக்கம் ஆதரவற்றவர்கள் வலியவர்கள் நோயாளிகள் அவங்களிடத்தில் பார்க்கறதுக்கு பேர் கருணை வேலையாட்கள் வந்து முதலாளிகிட்டு காமிக்கிறது பேர் வந்து பார்த்திங்கன்னா விசுவாசம் முதலாளி வந்து வேலையாட்களை காமிக்கிறது பேர் பட்சம் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு சினிமா நடிகர் இருக்காங்க ஒரு அரசியல்வாதி பிடிக்கும் அபிமானம் அதுக்கு பேர் அபிமானம் யாருன்னு கூட தெரியாது ஆனால் மனசுக்குள்ள ஒரு அன்பு வச்சிருப்பீங்க அதுக்கு பேர் அபிமானம் நட்பு வட்டாரங்கள் நேசம் நட்பு வந்து உங்களுக்கு நட்பாக இருக்காங்க நல்லா இருக்காங்க அது பேர் நேசம்னு பேர் தேசத்து மேலே வச்சுருக்கீங்க அர்ப்பணிப்புன்னு பேர் நம்ம ஒரு நாட்டின் பேர் நாட்டு பற்றுன்னு சொல்லலாம் பற்று அர்ப்பணிப்பு இப்போ வந்து இறைவன் மேலே இல்லை இல்லை அது அப்புறம் வரேன் நான் இதை முடிச்சிட்டோம்னா அவள் வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் உறவுகள் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பந்தம் உறவுகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி இதெல்லாம் வந்து பேர் பந்தம் பேர் முதலாளி வந்து இவங்க மேலே வைக்கிறது பச்சம்னு சொல்லிட்டேன் நான் பச்சம் சொல்லிட்டேன் முதலாளிகள் வேலைக்கார மேலே வைக்கிறது அப்பா பையன் மேலே வைக்கிறதும் பையன் அம்மா மேலே வைக்கிறதையும் பொண்ணு அம்மா மேலே வைக்கிறதும் பாசம் அதுக்கு பேர் வந்து பாசம் கணவன் மனைவி அப்படிங்கிறது தான் அன்புன்னு பேர் காதலன் காதலி அப்படிங்கிறது காதல் குரு இருக்கு இல்லையா குரு வந்து மாணவன் மீது வைக்கிறது கோபம் கண்டிப்பு ஆமாம் அவன் எதுக்காக வந்து குரு கோபப்படுறாரு அவன் திருந்தணும் அவன் நல்லபடியாக இருக்கணும் இப்போ உங்க அதுவும் ஆனால் அன்பு தான் அதுவும் இல்லை அதான் அன்பு அதான் அன்பு கண்டிப்புங்கிறது அன்பு தானப்பா இப்போது ஒரு குரு வந்து மாணவனை கண்டிக்கிறாரு அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் அன்பு வளரணும்ன்றதுக்காக நம்ம புரிஞ்சுக்கணும் கடவுள் மீது வைக்கிறதுக்கு பேர் வந்து சரணாகதி புரியுதுங்களா பக்தி அப்படிங்கிறது குரு மீது வைக்கிறது பக்தி குரு மீது வைக்கிறது பக்தி அன்புலேயே இவ்வளவு விஷயம் இருக்கு கணவன் மனைவி பேர் அன்பு அன்பு என்றால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதது என்று பொருள் இது இருக்கிறதுல அதான் உயர்வானது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதது நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் பிரியம் ஒன்று இருக்கு சும்மா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேற சும்மா தெரியும் அது பிரியம் ஸோ அன்புலேயே இவ்வளவு விதம் இருக்கு இதனை மாத்தி காமிச்சினா பிரச்சனை வந்துடும் அப்போ ஐ லவ் யூ அப்படிங்கிறதுல கூட அது எந்த அர்த்தத்தில் எந்த அந்த லவ் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை தான் தமிழ்ல பாருங்களேன் எத்தனையோ இருக்கு ஆமா தானே அப்போ இந்த அன்பு காட்டுறதுல கூட நம்ம ஒரு மனசு உவந்து கேட்கணும் இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க ஃப்ளைட்டில் வரும்போது வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே போகும்போது நன்றின்னு வாங்க அது நன்றி இப்போ நீங்கள் உங்களுக்கு உசுரை காப்பாத்துறாங்க அப்போ நன்றி சொல்கிறீங்க வார்த்தை ஒன்று தான் வார்த்தை ஒன்று தான் ஆனால்
அதை சொல்லும் பொழுது உணர்வு இருக்குல்ல, உள்ள இருந்து அந்த அழுதுகிட்டே மனசார நன்றி அப்படிங்கிறது வேற, ஃப்ளைட்ல ரொம்ப நன்றி அப்படிங்கிறது வேற, ரெண்டு வாரத்து ஒன்றே ஒன்றுதான். அன்பான நேயர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. ஹலோ, நான் தஞ்சாவூர்ல இருந்து கோதியா கூட பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா? எனக்கு 20 வருஷம் கழிச்சு ஐவிஎஃப் மூலமா ஒரு பேபி கிடைச்சது, பொம்பளை பிள்ளை. இப்ப 1 வயசு ஆகுது அந்த பாப்பாவுக்கு. 8 மாசத்துல என் பாப்பாவுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. என்னன்னா வயிறு வீக்கமா இருந்தது. போய் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தேன், கல்லீரல் சுத்தமா கெட்டு போயிருச்சு பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல இங்கிலீஷ் மருந்து வைத்தியம்னா அந்த கல்லீரல மாத்தணும்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. என் குழந்தைய காப்பாற்ற முடியுமா உங்களால? உங்கள்ட்ட நான் முறையிடும், நீங்க கை வச்சா கூட சரியாயிரும்னு சொன்னாங்க. உங்கள்ட்ட நான் முறையிடணும்னு 4-5 முறை வந்திருக்கேன் தஞ்சாவூருக்கு. ஏதாவது வழி இருக்குங்களா ஐயா, என் பிள்ளைய காப்பாற்ற முடியுமா? சரி சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. முதல்ல உங்க பேர் என்ன? என் பேர் கோகிலா, தஞ்சாவூர் திருவையாறு பக்கம், தஞ்சாவூர் மாவட்டம். சரி, இப்ப குழந்தைக்கு என்ன வயசாச்சுங்க? 1 வயசு 2 மாசம் ஆகுது. ஆனா நமது நேயர்கள் வந்து புரிந்து கொள்ளணும் என்னன்னா, கல்லீரல் மாற்றுவதற்கே 40-50 லட்சம் ரூபாய் செலவாகும். அப்படி செலவானாலும் காப்பாற்ற முடியாது. அம்மாவா இல்லையா? நான் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. நான் குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் பணம் வாங்குறது கிடையாது, முற்றிலுமாக இலவசமாக பார்க்கிறோம். நீங்கள் நான் வந்து இந்த தஞ்சாவூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஏன் வர முடியல அப்படின்னா, இன்னும் நம்ம வந்து அங்கே பெரிய அளவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் தஞ்சாவூரில் என்னால் ஏற்படுத்த முடியல. இப்போ நான் திருச்சி தான் வந்துட்டுருக்கேன். தஞ்சாவூரில் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்க்குறாங்க. என்னையே நேரடியாக பார்க்கணும்னா திருச்சிக்கு தான் வந்தாகணும். திருச்சிக்கு எப்போங்கிறத அந்த நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள், அங்கே அந்த டேட்டுக்கு வாங்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்கிறேன். நான் பெருமையாக சொல்ல, நான் முருகன் சத்தியமாக சொல்கிறேன், குழந்தை நல்லபடியாக வரும், நீ கவலைப்பட வேண்டாம், கூட்டிகிட்டு வாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றிம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. வணக்கம், உங்ககிட்ட தான் பேசுகிறோம், உங்கள் பெயர் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க சார்? அவங்க டிவி வால்யூம் நல்லா கம்மி பண்ணிடுங்க, டாக்டர் சார் கிட்ட பேசுங்க. ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் 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 ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க ஐயா. கீரி பூச்சி. சரிங்க ஐயா. கீரி பூச்சி நிறைய பழத்துல வெளியே போகும்போது புளி 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 பூச்சியா முழு நிறைய பூச்சியா வருது. யாருக்குங்க ஐயா? எனக்குதான் ஐயா. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க வேப்ப இலை இருக்கு இல்லையா, வேப்பம் கொழுந்து இருக்கு இல்லையா? வேப்பம் கொழுந்து வந்து ஒரு 10 இலை எடுத்துக்கங்க ஐயா. சரிங்க. வில்வ மரத்து இலை இருக்கு இல்லையா? வில்வ இலையா? ஆமா, வில்வ மரம். வில்வ மரம் அந்த இலை வந்து ஒரு 10 இலை எடுத்துக்கங்க ஐயா. சரிங்க. மணத்தக்காளி கீரை தெரியுமா? அது ஒரு 10 கிலோ எடுத்துக்கங்க ஐயா. சரிங்க. அது மூணையும் அப்படியே வாயில போட்டு நல்லா மெல்லுங்க ஐயா. சரிங்க. காலையில வெறு வயித்துல. சரிங்க. நல்லா மென்னு அதை சாப்பிட்டு முழுங்குங்க. சரிங்க. நைட்டு படுக்கும்போது கரிசால, கேள்விப்பட்டிருக்கீங்களா கரிசலாங்கண்ணி? கரிசலாங்கண்ணி. ஆமா, கீரை கீரை. அதை வந்து பச்சையா, அது பச்சையா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு நல்லா மென்னு சாறை முழுங்குங்க. ஒரு 5 நாள் பண்ணுங்க. இந்த 5 நாளுமே மஞ்சள் பூசணி இருக்கு இல்லையா, மஞ்சள் கலர் பூசணி, பரங்கிக்காயின்னு சொல்லுவோம் நம்ம, பூசணிக்காயா? ஆமா. அந்த பூசணிய காலையில மதியம் சாயங்காலம் 3 வேளையுமே மிக்சியில, தோலோட மிக்சியில அடிச்சு சாறு எடுத்துட்டு பச்சையா குடிக்கணும் ஒரு டம்ளர். இன்னையில இருந்து குடிங்க, அடுத்த சனிக்கிழமை நான் வருவேன், எப்படி இருக்குன்னு பாப்பாட்ட சொல்லணும். நீங்க
நன்றிங்க ஐயா. உங்களுக்கான மருத்துவ முறைகளை ஐயா சொல்லியிருக்காங்க, அது முறைப்படி நீங்க செஞ்சு அடுத்த முறை வரும்பொழுது இதற்கான தீர்வு எப்படி இருந்ததுன்றத எங்களுக்கு சொல்லுங்க. அடுத்த ஒரு நேயரும் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. நீங்க இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்தையும் விட்டுறணும். இட்லி தோசை சாப்பாடு, ஆமா விட்டுறணும். ஒரு வாரத்துக்கு, ஒரு வாரத்துக்கு இன்னையில இருந்து அடுத்த சனிக்கிழமை நீங்க வந்து லைவுக்கு நீங்க வரணும் மீண்டும், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வாரத்துக்கு. சரிங்க சார். வெறும் மட்டன். நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி. சரிங்க சார். மீன். மீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்தி மீன். மத்தி மீன்களா? ஆமா. நீங்க வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது, சாப்பாடு தொடக்கூடாது. பசிக்கும் போது இல்ல, ஒரு நிமிஷம். ஏமா மட்டன் சாப்பிடுறீங்க, பலகீனம் பலகீனம் பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்லுறேன், இல்ல இல்ல இல்ல, இது ட்ரீட்மெண்ட் இல்லம்மா, இது ட்ரீட்மெண்ட். இது முட்டை சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, டீ காபி சாப்பிடக்கூடாது. பசிக்கும் போதெல்லாம் மட்டன், நாட்டுக்கோழி, மீன், இதுல ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரத்துக்கு பசிக்கும் போது அதான், காலையில மதியம் சாயங்காலம் நைட்டு எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, அளவு எல்லாம் கிடையாது. அப்படிங்களா? இந்த ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த வாரம் நீங்க போன் பண்ணும்போது உடம்பும் பலமா இருக்கும், வாந்தி நின்றுக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லணும் நீங்க எனக்கு. சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை, சாரி சனிக்கிழமை 4 மணிக்கு. சரியா? சரி, ஓகே சார். வாழ்த்துக்கள், நன்றி. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் குழந்தைநாதன் மேடம், நான் ஜெயங்கோண்டத்துல இருந்து பேசுறேன். ஐயா காத்துட்டு இருக்காங்க சார், பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார. வணக்கம். வணக்கம் சார. வணக்கம் சார். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சார், நான் வியாழக்கிழமை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சென்னை டி நகர் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேங்க சார். சரி. குழந்தை கூட்டிட்டு வந்தேன். ஓகே. 7 வயசு குழந்தைங்க சார். டெவலப்மெண்டல் டிலே இருக்கு, நடக்கிறது பேசுறது பாக்குறது தான். ஓகே. ஆக்சுவலா நீங்க நாடி பாக்காமலே சொன்னீங்க, ஏன்னா 80% வரைக்கும் சரி பண்ணலாம்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி சரி, சொல்லுங்க. குழந்தை 7 வயசுக்கும். ஓகே சார். இப்போ அது நேத்து வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் சார். ஓகே. இப்போ குழந்தைக்கு வந்து ஆக்சுவலா ஏற்கனவே அலோபதி மெடிசன் கொடுத்துட்டு இருக்கேன் சார். ஓகே. ஆயுர்வேதிக் மெடிசன் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கேன். மேடம் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அதை டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப நாங்க சொல்லியிருக்க ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. உங்களுக்கு வந்து பிரெயின்ல வந்து அயன் அக்குமுலேஷன் இருக்கு சார். ஆக்சுவலா அந்த இது எம்ஆர்ஐ ஸ்கேன் படி பிரெயின்ல வந்து அயன் அக்குமுலேஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ப்ரோக்ரஸிவ் டிசீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மசில்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது டைட் ஆயிடுச்சுங்க சார். நடக்காம இது மாதிரிலாம் இருக்கும்போது மைண்ட் மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகி அப்படி கையெல்லாம் முறுக்கிக்குது. ஓகே. ஸோ அதனால இந்த மெடிசின்ஸ், அலோபதி மெடிசின்ஸ், இந்த இப்போ சாப்பிட்டு இருக்க மெடிசன் டோட்டலாக ஸ்டாப் பண்ணால் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோங்கிற எனக்கு கொஞ்சம் இதாக டவுட்டாக இருக்குது. அதை சாப்பிட்ட கேட்டு. ஓகே. இப்போது நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். சரிங்க. இப்போ வந்து நம்ம பிளட் ப்ரெஷருக்காக மாத்திரை சாப்பிட்றோம் உண்டா இல்லையா? ஆமாங்க சார். அப்போ பிளட் ப்ரெஷர் சாப்பிடும்பொழுது வந்து கண்ட்ரோல் ஆகுமா, ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுமா இல்லையா? ஆமாங்க சார், கண்ட்ரோல் ஆகும். அப்போ பிளட் ப்ரெஷர் மாத்திரை போட்டுட்டு நீங்கள் ரன்னிங் போகிறீங்க, அப்போ என்ன ஆகும்? அப்போ பிளட் ப்ரெஷர் மாத்திரை போட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாம, அப்போ நம்ம ரன்னிங் போகிறோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் பிளட் ப்ரெஷர் போட்டு நம்ம வந்து அடக்கிறோம், நம்ம வாக்கிங் ரன்னிங் போய் அதை அதிகரிக்கிறோம் இந்த பக்கம். இதுதான் மிகப்பெரிய பாதிப்பாகும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய நடிகர் நடிகைகள், நான் பேர் சொல்ல விரும்பலை, எக்ஸசைஸ் பண்ணும்போது இறந்துட்டாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வாக்கிங் போகும்போது இறந்துட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்ப என்னன்னா, இது வந்து முரண்பாடாக இருக்கும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு பக்கம் நீங்க அதை போட்டு அமைத்திட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் நம்ம வந்து பூஸ்ட் பண்ணும்பொழுது அது வந்து பிரச்சனையாக மாறும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய மருத்துவர்கள் வந்து அதை படிப்படியா குறைக்க சொல்லுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா, ஏன்னா நீங்க சொல்றது போல வந்து அந்த டைட்னஸ்ங்கிறது மயோபதி, மஸ்குலர் டிஸ்டர்பின்னு சொல்லுவாங்க, அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆகுது.
அதனால அது முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னா படிப்படியாக நம்ம மருந்து நிப்பாட்டி ஆகணும், இல்ல முழுமையாக நிப்பாட்டிட்டு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதனால சொல்லியிருப்பாங்க. ஓகே ஓகே, இல்ல அப்ப அப்பதான் பண்ண முடியும், அப்பதான் பண்ண முடியும். நீங்க ஒன்னு பண்ணுங்க, உங்களுடைய கேஷ் உங்க குழந்தை பேர் என்ன? அஞ்சனா எஸ்கே சார், அஞ்சனா எஸ்கே. ஓகே, நான் கேஷ் ஷீட் இப்ப நான் வந்து பார்த்துட்டு நான் என்னங்கறத நான் உங்களுக்கு நான் சொல்றேன், சரியா சார்? அதுல இன்னொன்னு சார், இப்ப குழந்தைய நம்ம ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது ஃபெசிலிட்டி இருக்கா சார், ஹாஸ்பிட்டலே வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி? இது இது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 மந்த்ஸ் நம்ம வந்து உங்களை வீட்டுல வச்சே ஃபாலோ பண்ண வைப்போம். ஏன்னா வந்து அது வந்து உணவு முறைகள் தான். அதுக்கப்புறம் இந்த தசைகள் நரம்புகள்லாம் ஓரளவு, அம்மா இறந்துட்டாங்க, சின்ன குழந்தை, அம்மா இறந்துட்டாங்க. அது குழந்தை நம்ம யாரோட அம்மா இருந்தா நல்லா இருக்கும். யாரோட அம்மா? குழந்தையோட அம்மா சார். ஐயோ, என்னாச்சு முன்னாடியே? சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கால மேனேஜ் பண்ண முடியாம இறந்துட்டாங்க. ஐயோ, கொடுமையா இருக்கு. சரி, நான் ஒன்னு பண்றேன், உங்களுடைய கேஸ் ஷீட் நான் பாத்துட்டு நான் கூப்பிடுறேன், நான் பர்சனலா பேசுறேன் உங்ககிட்ட. ஓகே ஐயா, கவலைப்பட வேண்டாம், அஞ்சனா குழந்தை ஐயா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா என்னோட அழைப்புக்காக காத்துருங்க, நிகழ்ச்சி முடிந்தவுடன் கண்டிப்பா ஐயா உங்ககிட்ட பேசுவாங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா, இப்போ நேயர்கள்கிட்ட நம்ம பேசும்போது ஒரு நேயருக்கு சொல்லியிருந்தீங்க, ஒரு வாரம் முழுக்க வந்து அசைவ உணவே சாப்பிடுங்க, அரிசி கூட எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை வந்து ஒரு சில டயட் பேரை சொல்லி கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட இது வேற. அது வந்து நம்மளுடைய கான்செப்ட் தான், அது வந்து நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இது கூட ஏன் நான் வந்து அசைவத்துக்கு நான் வந்து அகெயின்ஸ்ட் தான், நான் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடிய ஆள் நான். ஆனால் மருத்துவம் சார்ந்து நம்ம அதை உபயோகப்படுத்தலாம், தப்பு இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி பேஷண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையில் சென்னையில், அதை பேர் சொல்ல விரும்பல, அது புரிஞ்சிருப்பீங்க, அந்த மருத்துவமனை அணுகிப்பதிக்கப்பட்டு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நம்மளுடைய இங்கே மீடியா வருவார் ராஜேஷ், அவங்களுடைய ஃப்ரெண்டு தான், அவங்க அம்மா கிட்னி பாதிக்கப்பட்டு 12.7 கிரியேட்டின், 1.2 இருந்தாவே காப்பாற்ற முடியாது, அதுக்கு மேலே போனாவே கிட்னி மாற்ற சொல்லி அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க, வாமிட்டான வாமிட் அப்படியே நிற்க முடியாது, நடக்க முடியாது, படுக்க முடியாது, அப்படியே படுத்து கிடப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கிட்னி பாய்ச்சிச்சுன்னா வந்து தண்ணி குடிக்கக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது, மட்டன் சாப்பிடக்கூடாது, இதெல்லாமே சொல்லப்படக்கூடிய மருத்துவங்கள். ஆனால் நான் என்ன சொன்னா, அவங்களுக்கு கூப்பிட்டு வந்தாலும் முதல்ல தண்ணி நிறைய கொடுங்க, மட்டன் கொடுங்க, மட்டன் சூப் கொடுங்க. இன்னைக்கு வந்து 14 நாள் ஆச்சு, வீடியோ இருக்கு காமிக்கிறேன், இப்போ யூடியூப்ல போட்டு பாருங்க. யூடியூப்ல வந்து நம்ம என் பேரை போட்டு போட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து எப்படி டெவலப் ஆயிருக்காங்கன்னு காமிச்சிருப்போம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்தாங்க, போன வாரம் வந்து வியாழக்கிழமை கூப்பிட்டு வராங்க, ஒரே வாரத்தில் நடக்கிறாங்க போறாங்க, எல்லாம் கால் வீக்க வத்திரிச்சு நல்லா இருக்காங்க. நேற்று முந்தா நாள் கூப்பிட்டு வந்தாங்க, 14 நாள் கழிச்சுட்டு பண்ணு சூப்பர் ஆயிட்டாங்க, அதனால வீடியோ போடாமல் இருக்காங்க, யூடியூப்ல இருக்கு பாக்குறோம். அப்போ அவங்களுக்கு கொடுத்த ரேட்டே இதுதான். இது மருத்துவ மகாங்கள் மருத்துவத்தை கொடுக்குறோம் நம்ம, பால் குடிக்கக்கூடாது தான் உடம்புக்கு கெடுதல், ஆனால் பால் சாப்பிட சொல்கிறோம், அனுபவமாக சாப்பிட சொல்கிறோம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வாந்தி அப்படிங்கிறது என்ன காரணத்தெலாம் பார்த்தீங்கன்னா, முறையாக செரிமானம் இல்லை, மோஷன் போகலை, சளி முடிஞ்சமாக தேங்கியிருக்கு, அதனால் வாந்தி வந்துகிட்டே இருக்கு, சாப்பிட முடியல. இந்த முறையை பயன்படுத்தும் பொழுது அது எளிமையாக செரிமானமாகும், அதனால் வந்து சீக்கிரமாக அந்த பிரச்சனை சரியாகும். இது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா, அவரைக்கட்டை இருக்குல்ல, அவரைக்கொட்டையே இல்லை பருப்போ, நீங்கள் இல்லை கடுகோ ஏதோ ஒன்று அப்படியே முழுங்கி பாருங்கள், மோஷன் போகும்போது அப்படியே வெளியே வரும், மட்டன் முழுங்கி பாருங்கள், செரிமானம் ஆயிரும். சரிங்க ஐயா, ஓ அதுதான் உடம்புடைய ரகசியங்களா ஐயா? ஒரு சில பருப்பு வகைகள்லாம் நம்ம ஒரு சில பருப்பு இல்லை எல்லாமே, நீங்கள் தக்காளி கூட அப்படியே வந்துடும். அப்போ சைவம் சேர்ந்தா அசைவம் சேர்ந்தாருன்னா அதுக்குள்ள நம்ம போக விரும்பல, அது ஒரு நாளைக்கு பேசுவோம், நம்ம வளவரையே பேசுவோம் நம்ம. சரிங்க ஐயா, அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஆகுதான். சரிங்க, நேர்கள் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். 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 உங்க பெயர் சொல்லுங்க சார். மேடம் சுரேந்தர். மேடம் உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க சார். பண்ணியாச்சு மேடம். ஓகே சார், ஐயா காத்துட்டு இருக்காங்க, பேசுங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். சுரேந்தர் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சுரேந்தர் சார். வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிருக்கேன் சார் உங்களுக்கு. நன்றி. திருவள்ளூர்ல கிளினிக் இருக்குல்ல சார், அங்க கூட வந்திருக்கேன். ஓகே, திருவள்ளூர்ல நான் வரதில்ல சுரேந்திரன், அங்க டாக்டர்ஸ் இருக்காங்க, ராஜேஸ்வரின் டாக்டர் இருக்காங்க, பிஏஎம்எஸ் போன சார். நாங்க சரி, உங்களுக்கான பிரச்சனை சொல்லுங்க முதல்ல சார். எனக்கு ஃபிக்ஸ் வருது சார். ஃபிக்ஸ் வருதா? அப்புறம் எனக்கு சுகர் இருக்கு சார், மெயினா சுகர்ல இருந்து தான் ஃபிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஓகே, என்ன வயசு ஆச்சு உங்களுக்கு? வயசு 30 இருக்குமா சார்? வயசு என்ன ஆச்சு உங்களுக்கு சார்? இப்போ 33 சார். ஓகே, நிகழ்ச்சியை பாருங்க, நான் பதில் சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்படின்னா லைன் வந்து சரியில்லை,
சுகர்ல இருந்து ஃபிட்ஸ் வந்துச்சா, ஃபிட்ஸ்ல இருந்து சுகர் வந்துச்சா, கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, அந்த கதை தான் அது. அவர் நினைக்கிறாரு சுகர்ல இருந்து ஃபிட்ஸ் வந்துச்சா அப்படின்னு. இல்ல அப்படி இல்லை, ஃபிட்ஸ்ல இருந்து தான் சுகர் வந்தது. ஏன்னா சிறு வயதில் அவர்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் குழந்தையாக இருந்தப்போ ஃபிட்ஸ் வந்திருக்கும், அது அவருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும், அப்போ விசாரித்தா தெரியும் அவங்களுக்கு. இது வந்து ஏன் நான் இந்த ஃபோனை அவங்க கட் பண்ண சொன்னேன் அப்படின்னா, இது நேரடியாக பார்க்காமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா பாருங்க, டயபெட்டிக் இருக்குது, ஃபிட்ஸ் இருக்குது, ரெண்டு தான் சொல்கிறாரு. ஆனால் நரம்பு பாதிப்பு, எலும்பு பாதிப்பு, அவர் கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை, நாளைக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இவ்வளோவையும் நம்ம சரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நேரில் பார்த்தா மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக வியாழக்கிழமை அன்றைக்கி என்னை பார்க்கும்பொழுது அதுக்கான தீர்வுகள் கொடுக்கப்படும். இப்போ அந்த ஜெயங்கொண்டத்துலேருந்து அஞ்சனா பாப்பாக்காக அந்த அவர் பேசியிருந்தார் இல்லையா, அவருக்கான ஒரு விடை என்ன சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நமது மருத்துவர்கள் கிட்டத்தட்ட வந்து 12 நபர்கள் சென்னையில் இருக்காங்க, எல்லாமே அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய முறைகளை அவர்கள் பின்பற்றினால் மட்டும்தான் முடியும். நீங்கள் இல்லை அந்த மாதிரி பயம் இருக்குது அப்படின்னா நம்ம சிகிச்சையை கொடுக்க முடியாது, புரியுதுங்களா. ஏன்னா முழுமையாக சரியாக நினைக்கிறோம், ஆனால் குழந்தையை பொறுத்த வரைக்கும் இலவசமாக நம்ம பார்க்குறோம் நாம். அப்போ நம்ம இலவசமாகவும் சிகிச்சை கொடுக்குறோம், முழுமையாக குணமாகி வரணும்னு நினைக்கிறோம் நாம். ராங் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். அதனால தான் நான் பார்த்தவொடனே 80% குணப்படுத்த முடியும்னு நான் சொல்கிறேன், 100% நான் சொல்லலை. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் நாடியும் பார்க்கலை. என்ன காரணத்தினால் நாடி நான் பார்க்கறதில்ல அப்படின்னா, அவர்கள் அந்த குழந்தை ஓரளவுக்கு பலம் ஆனதுக்கப்புறம் தான் நாடி நான் பார்க்கணும். ஏன்னா என்னுடைய நான் முழுமையாக பயிற்சியில் இருக்கேன், நான் முழுமையாக நம்ம வந்து இறைவனத்தில் உப்பு கொடுத்து என்னோடய பழக்கங்களை மாற்றி எனர்ஜி நம்ம கிரகிக்க காரணத்தினால நம்ம தொடும் பொழுது ஃப்ளோ அதிகமாகிடும், அந்த குழந்தைகள் தாங்க முடியாது. அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வயசானவர்களுக்கு, நோயாளிகள், நோயுடைய திறமை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நான் நாடி பார்க்கவே மாட்டேன். 1-2 மாதம் ஓரளவுக்கு உடம்பு தேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பேலன்ஸே பண்ணிவிடுவேன், புரிஞ்சுங்களா. இப்போ கரண்ட் இருக்குது உண்டா இல்லையா, அது எனர்ஜி தாங்கணும் இல்லை, அது அந்த அந்த ஒரு எஃபெக்ட் தான். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் பயப்படக்கூடாது, அஞ்சனாவுடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள பயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிகிச்சைகளை வந்து இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் தள்ளி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் சரியான முறையாக இருக்கும், கண்டிப்பாக குழந்தை சரியாயிரும். சரிங்க, நேர்கள் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து பூங்கொடி பேசுகிறோம். பூங்கொடிமா, உங்கள் கேள்விகளை கேட்கலாம், ஐயா காத்துட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம். ஐயா, நான் ஐயா இருக்கணுமே உங்ககிட்ட யூடியூப் சேனல் பார்த்து பேசியிருக்கேன். ஓகே. அப்ப பீரியட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு 8 மாசம் பீரியட் வரலன்னு கேட்டிருக்கேன். ஓகே. இப்போ இன்னமும் வரல, இப்போ 10 மாசம் ஆயிடுச்சு. இப்போ அதனால தைராய்டு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வாங்கி வந்துக்கிறோம் சார். அது அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு தெரியல. பாருங்க, நார்மல், ஆனால் வந்து உடல் பருமன். இது வந்து தைராய்டு பாதிப்புனால பிரச்சனை அதெல்லாம் சொல்லக்கூடாது, சும்மா வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு கூடாது. 2 குழந்தையும் பிறக்குது, பிறக்கும்போது உள்ள குப்பை இருக்குமா இருக்காத குழந்தை பிறந்த உடனே ப்ளசண்டான்னு பேர். அது வெளியே முழுமையாக வரணும், வராது. ஸோ முழுமையாக வராமல் அந்த கழிவுகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்துலலாம் குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் பிரசவ லேகின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பிரசவ லேகியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இஞ்சி பூண்டுலேருந்து சுக்குலேருந்து பிரண்டையிலேருந்து இதெல்லாம் போட்டு ஒரு நம்ம ஓமம் போடுறதுலேருந்து ஜீரகத்துலேருந்து போட்டு ஒரு பனவெல்லம் போட்டு ஒரு லேகியம் தயார் பண்ணுவோம். அந்த பிரசவ லேகியம் தயாரிப்பது எப்படிங்கிறத யூடியூப்பில் பேசியிருக்கேன், டாக்டர் நவீன் பாலாஜி டிவியில் நானே பேசியிருக்கேன். பிரசவ லேகியம் நீங்களே தயார் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன். அது சாப்பிடும்பொழுது என்ன நடக்கும்னா, காலையிலே மதியம் சாயங்காலம் 1 உருண்டை சாப்பிடுவாங்க. அப்போது சாப்பிடும்பொழுது அந்த உள்ளக்கிற அந்த குப்பை கழிவுகள்லாம் அந்த 6 மாதத்தை சுத்தமாக க்ளீன் ஆகிரும், ஆரோக்கியமாக இருப்பாங்க, எந்த வியாதியும் கிடையாது. அந்த குப்பை உள்ளே தேங்கினதுனால தான் வயிறு வீங்கி போயிடும், உடல் பருமனாக. நீங்கள் நிறைய பேர் குழந்தை பெற்றதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா உடல் குண்டாக இருப்பாங்க, அதுதான் காரணம், புரியுதுங்களா. ஸோ அதை அவங்க செய்யலை, அதனால தான் வந்து அந்த மாதிரி. அதனால தான் நான் கேட்டேன், நான் இது நார்மல் டெலிவரியை சிசேரியனா அப்படின்னு. அதனால் அந்த தைராய்டு அதிகமாகிடுச்சா கம்மியாயிடுச்சான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு பயப்படுறதோட தூக்கி போட்டு
செங்கல்பட்டில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போகணும், இல்லாட்டா சென்னையில் வியாழக்கிழமை வந்து நீ பார்க்கணும், இல்லைன்னா யூடியூப்பில் பிரசவ லேகி எப்படி தயார்ப்புன்னு சொல்லியிருக்கேன், அதை சாப்பிடணும், மூணில் ஏதோ ஒன்று பண்ணணும். அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார் பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி. ஓகே, அதுதான் தம்பி அடிப்படை. அதாவது நமது உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே தனித்தனியான உறுப்புகள் கிடையாது, அனைத்துமே ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சார்ந்தது. இப்போ நீங்கள் மோஷன் போகலை அப்படின்னு சொன்னீங்க, அடுத்து நான் அதை தான் கேட்க வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, சளி இருக்கான்னு கேட்கலாம் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. நமது உடம்பில் லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலும் நுரையீரலும் நேரடியாக தொடர்புடையது. பெருங்குடலும் நம்மளுடைய நுரையீரலும் நேரடியாக தொடர்புடையது. ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது மோஷன்லாம் போகாது, குழந்தை பிறந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த பிரபஞ்ச சக்தி முழுமையாக ஈர்க்கப்படும். அப்போ தான் நுரையீரல் வந்து சுவாசிக்கும், அப்படி சுவாசிக்கும். சுவாசித்த உடனே நுரையீரல் சுவாசி நல்லா காற்று உள்ள குழந்தைக்கு போனதுக்கப்புறம் உடனே என்ன நடக்கும் அப்படின்னா அழ ஆரம்பிக்கும், உடனே மோஷன் போகும், அப்படி கருப்பாக அப்படியே போகும், அப்படி கட்டங்கரையேறு வெளியே போகும். பாருங்கள், நுரையீரல் எனர்ஜி ஆச்சு, ஆக்சிஜன் இன்டேக் ஆச்சு, நுரையீரல் பலம் பெற ஆரம்பித்தது, அதற்கு பிறகு தான் மோஷன் போக ஆரம்பித்தது. இதை கொஞ்சம் கவனிக்கணும். நுரையீரலும் நமது மலக்குடலும் நேரடியாக தொடர்புடையது. ஸோ அதனால் உங்களுக்கான பிரச்சனை மலச்சிக்கல் என்பது உடனே மலமிளக்கி சாப்பிட்றது, அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றது, அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் வராது. அது சாப்பிட சாப்பிட மலச்சிக்கல் அதிகமாகும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, கடுக்கப்படி சாப்பிட்டா மலச்சிக்கல் சரியாக சொல்லி போடுவாங்க, ஆரம்பத்தில் போட்டால் போயிட்டு அப்புறம் சாப்பிடும் அதுவும் போகாது. ஆரம்பத்தில் ஒரு ஸ்பூனுக்கு போகும், அப்புறம் 10 ஸ்பூன் போடலாம் போகாது, டப்பா காய்ச்சி குடிச்சாலும் போகாது. இதெல்லாம் தப்பான விஷயங்கள். அப்போ அடிப்படை நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தினைக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். நோயினுடைய ஆரம்பம் எங்கே இருக்குது, எப்படி உருவாகுது, அதை பார்த்து அதற்கேற்ற வகையில் சிகிச்சை கொடுக்கும்போது மட்டும்தான் முழுமையான பலன் கிடைக்கும். இங்கே ஹெர்போகேரில் சர்க்கரையிலிருந்து, பிபியிலிருந்து, தைராய்டிலிருந்து, மூட்டுவலிலிருந்து, முதுகுவலிலிருந்து, இதய பாதிப்பிலிருந்து, மூளையிலிருந்து, பக்கவாதத்திலிருந்து, கண் பார்வையிலிருந்து, கல்லீரல் பாதிப்பிலிருந்து, கிட்னி பாதிப்பிலிருந்து, முடக்கவாதத்திலிருந்து, முழுமையாக நரம்பு பாதிப்பிலிருந்து முழுமையாக சரியாகுதுன்னா எப்படின்னா, நோயினுடைய அடிப்படை ஆதாரம் மூலக்காரணம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது தான். அதனால் நீங்கள், நான் ஒசூருக்கு வந்து என்றைக்கு வரேன்னா வியாழக்கிழமை காலையில், நான் சாரி செவ்வாய்க்கிழமை காலையில் இருப்பேன், நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் வெள்ளூரில் இருப்பேன், ஈவினிங் வந்து கிருஷ்ணகிரியில் இருப்பேன், செவ்வாய்க்கிழமை காலையில் ஒசூரில் இருப்பேன், ஈவினிங் சேலத்தில் இருப்பேன், புதன்கிழமை காலையில் ஈரோடு, ஈவினிங் திருப்பூர், வியாழக்கிழமை காலையில் வந்து கோயம்புத்தூர், ஈவினிங் வந்து சென்னை, ஃப்ளைட்டில் வந்துடுவாங்க வந்து. இதுதான் இந்த வார ப்ரோக்ராமு. ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒசூரில் இருப்பேன், வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்கள், தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து சில குறிப்புகள் மருந்துகள்லாம் கொடுக்க முடியாது, இதுதான் அடிப்படை. அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. இன்னும் நிறைய நேர்கள் காத்துட்ருக்காங்க, சந்திக்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. ஐயாவிடம் ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம், எல்லா பெண்மணிகளுக்கும் வர சந்தேகம் தான், இந்த லேகியம் சொன்னீங்க இல்லைங்களா ஐயா, கர்ப்பிணி லேகியம், இது வந்து குழந்தை பிறந்த உடனே சாப்பிடணுமே, இப்போ சாப்பிட சொல்கிறீங்களே, அந்த டைமுக்கு தானே அது சரியாக வரும் அப்படின்ற மாதிரி? இல்லை, அது பிரசவ லேகியம், பேர் பிரசவ லேகியம் அவ்வளோதான், ஆனால் எல்லா கழிவும் நீக்கும். கழிவை நீக்குவதற்கான ஒரு லேகியம் அது, நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், என்னுடைய பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, திருவள்ளுவர் டிவின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டேன், அது வந்து பார்த்தீங்கன்னா அது யூடியூப்பில் இருக்குது, திருவள்ளுவர் தொலைக்காட்சி இருக்குது, ஹெர்போகேர் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா பேஷண்ட் எப்படி வந்தாங்க, எப்படி குணமாகினாங்க அப்படின்னு இருக்கும், டாக்டர் நவீன் பாலாஜி டிவின்னு இருக்குது யூடியூப்பில், அது வந்து இந்த மாதிரி மருந்து செய்முறைகள் கொடுத்துருப்போம். திருவள்ளுவர் தொலைக்காட்சி பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய இப்போ எல்லா விஷயத்தையும் அதில் நான் பேசிகிட்ருக்கேன். அந்த டாக்டர் நவீன் பாலாஜி டிவியில் பிரசவ லேகியம் செய்வது எப்படின்னா போட்டிருப்பேன், பேர் தான் பிரசவ லேகியம், ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து கழிவுகளை இணைக்கக்கூடியது.
சரிங்க ஐயா, இப்பதான் எனக்கு தெளிவு பிறந்தது. ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடுவோம் ஐயா. வணக்கம். சரிங்க மேடம், நான் திருப்பூர்ல இருந்து கருப்பசாமி. கருப்பசாமி ஐயா, உங்க கேள்விகளை ஐயாவிடம் கேளுங்க, ஐயா கேட்டுட்டே இருக்காங்க. ஐயா வணக்கம். ஏஜ் வந்து 53 வயசுங்க. சரிங்க. எனக்கு அந்த இடது கால்ல வந்து மரத்து போற மாதிரி இருக்குது சார். அதாவதுங்க எனக்கு வேற எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாதுங்க. எனக்கு வந்து அந்த மரத்து போற மாதிரி படுத்தோம்னா கொஞ்சம் கால் இழுக்கிற மாதிரியும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நான் கொரோனா ஃபர்ஸ்ட் டோஸ் வரை போட்டேன், எல்லாமே நார்மல் தான். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் இதா இருக்கு அவ்வளவுதான். இது வந்து நிறைய பேர் கேட்கணும்னு நினைப்பாங்க, இது கேட்க மாட்டாங்க. நான் ஓப்பனா கேட்கறேன் ஐயா. நான் திருப்பூருக்கு வந்து புதன்கிழமை காலில் வரேங்க ஐயா. வந்து ஒரு முறை வாங்க. என்ன காரணம்னா, உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து உணர்ச்சி அற்ற தன்மை இருக்குது அப்படின்னாவே மூளையில் வந்து ஏதாவது பாதிப்புகள் இருக்கலாம். மூளை சார்ந்த ஏதாவது பாதிப்புகள், சின்ன கட்டிகள் ஏதாவது இருக்கலாம். நான் நாடி பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ஒரு 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 மேக்சிமம் 7 நாள்லேருந்து ஒரு 14 நாட்களுக்குள்ளே சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை, பயப்பட வேண்டாம். நாம வியாழ புதன்கிழமை காலையில சந்திப்போம். நன்றி. அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க. நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் கேட்ட அந்த கேள்விக்கு நான் நிகழ்ச்சியினுடைய நிறைவை நெருங்கிட்டு இருக்கும் போது வருகிறேன். அன்பு அப்படின்றது தான் முதல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொன்னீங்க. இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமான வாழ்வு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அன்பினுடைய வேறுபாடுகளை உணரணும்ன்றதையும் நீங்கள் இல்லை. அதுதான் கண்டிப்பாங்க ஐயா. அன்பு வந்து நம்ம மாற்றி முதல்ல காமிச்சிடக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ வந்து என்னென்னா, எதை செய்தாலும் முழு ஈடுபாடோடு செய்வேன், முழு ஈடுபாடோடு. இப்போ நீங்கள் காரில் போகிறீங்க, திடீர்னு கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, உடனே காரில் உட்காந்துட்டு கூடாது. அந்த டிரைவர் மெக்கானிக் வந்து அதை சரி செய்வாங்க இல்லையா, அப்போ நீங்கள் வாட்ச் பண்ணணும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு. அப்போது இதுக்காக தனியாக பயிற்சிக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, வாய்ப்பு கிடைக்குமே பயன்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, டக்குன்னு கேமரா ஏதாவது இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் இது ஒவ்வொன்றும் வந்து நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எதை செய்தாலும் முழு ஈடுபாடு. இப்போ நீங்கள் பைக் ஓட்டிட்டு போகிறீங்களா, அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், வேறு எதுவுமே தெரியக்கூடாது. அதில் மட்டும்தான் ஈடுபாடு இருக்கணும். இப்போ நீங்கள் உட்காந்துட்டுருக்கீங்க, 1 ஹவர் நீங்கள் இப்போ பேசி ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, இந்த 1 ஹவரும் வேறு எதுவுமே வரக்கூடாது. உங்கள் மனசுக்குள்ளே இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்கணும், மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல விஷயம் கிடைக்கணும். இதை மட்டும் நினைங்க பாருங்கள், வெற்றியாகவும் இருக்கும், உங்களை எல்லோரும் போற்றக்கூடிய நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். இதுதான் அடிப்படை. அப்போ இந்த அன்பு காட்டுவதில் எந்த அன்பாக இருந்தாலும் சரி, அதில் முழுமையாக இருக்கணும். கணவன் மீது இருந்தாலும் சரி, இல்லை அப்பா அம்மா மீது இருந்தாலும் சரி, எங்கே காமிச்சாலும் முழுமையாக ஈடுபாடோடு இருக்கணும். அது முதல் பாயிண்ட்டு. இப்போது நம்மை அறியாமல் நம்ம நிறைய தப்பு செஞ்சுருப்போம், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உணர்ந்திருப்போம். அப்போது யார் யார் இடத்துலலாம் நாம் வந்து தப்பு செஞ்சிருந்தோமோ, யார் யாரெல்லாம் காயப்படுத்தணுமோ, அவங்கள அத்தனை பேர்த்திட்டு மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வருது, நீங்கள் தூங்கிட்டீங்க எடுக்கலை, நாளைக்கு தான் பார்க்குறீங்க, ஃபோன் பண்ணி ஐயா நேற்று கூப்பிட்டுருந்தீங்க சாரி தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். யாராக இருந்தாலும் சரி சரண்டர், அந்த மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு பாருங்க. அதுக்கப்புறம் யாருமே பேசவே முடியாது. நான் சொல்ல புரியுதுங்க இல்லையா? அப்போ அந்த உள்ளார்ந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டிங்கன்னா நமக்கு எதிரிகளும் இருக்க மாட்டாங்க. அந்த மன்னிப்பு கேட்க அந்த ஈகோ தான் இன்னைக்கு எதிரிகளையும் துரோகிகளையும் உருவாக்குவதற்கு அடிப்படையே. அதே மாதிரி யார் என்ன செஞ்சாலும் சரி, உள்ளார்ந்து நன்றிங்க ஐயா நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அது மனசுக்கோட சொல்லணும். இந்த ஃப்ளைட்டில் சொல்கிறமா நன்றி அப்படின்னு சொல்லக்கூடாது, மனசோடு அப்படி மனசார சொன்னீங்கன்னா அதுக்கு இணையாக பிரபஞ்ச சக்தி ஈர்க்கப்பட்டு உங்களுக்கும் அந்த நன்றி சொல்லக்கூடிய நபர்களுக்கும் அந்த பந்தத்தை வந்து அப்படியே முழுமையாக ஈடுபடுத்திடும். இதெல்லாம் வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான அடிப்படை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை ஏமாத்திட்டு போவான், துரோகம் பண்ணிட்டு போவான். அவனாலே நீ நடுவீதிக்கு வந்திருப்பீங்க, பிச்சை எடுக்க வச்சுருப்பான், அவ்வளோ பண்ணியிருப்பான். அவனெல்லாம் பார்த்து ஒன்றும் நீ கவலையே பட வேண்டாம், கோவப்பட வேண்டாம், கால் பிரச்சனை நல்லா இருப்பானே, இறைவன் உனக்கு ஆசீர்வதிக்கட்டும், வாழ்த்திட்டு நீ பாட்டு வந்துருங்க அவ்வளோதான். அவனவன் செய்த செயல்கள் கெட்ட கூலி அவன் கொடுப்பான். நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்ட செஞ்சால் கெட்டது நடக்கும். அதை நீங்கள் மனசில் சுமந்துட்டு இருந்தீங்கன்னா தூங்க மாட்டீங்க, அடுத்த வேலை பண்ண மாட்டீங்க. இந்த உலகம் அப்படி தான் இருக்குது, துரோகங்களால் நிறைஞ்சது தான், விரோதங்கள் நிறைஞ்சது தான். இப்போ நமக்கு வந்து ஐயோ ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் காட்டில் விளங்கக்கூடிய மான் பாருங்களேன், மான் ஆகட்டும் இல்லை முயலாகட்டும், அடுத்த நிமிடம் வந்து வாழ்க்கை கிடையாது. எப்போ திடீர்னு வந்து வந்து மலைப்பாம்பு பிடிக்கும், எப்போ திடீர்னு புளி வந்து நம்ம அடிக்கும், எப்போ சிங்கம் அடிக்கணும் தெரியாது. அது பாடு சாப்பிட்டுருக்கும், டக்குன்னு வந்து அடிக்கும். அப்போ உயிருக்கே பயந்து உயிருக்கு போராடக்கூடிய நிலை விலங்குகளுக்கு நமக்கு அப்படியே இருக்குது.
அந்த நிலையிலேருந்து மாறி வந்துட்டோம்ல. இன்னும் நம்முடைய மக்களை பார்த்தீங்கன்னா ஊட்டி இருக்காங்கல்ல, ஊட்டி கொடைக்கானல் பகுதியில் வாழக்கூடியலாம் பார்த்தீங்கன்னா மலை வாழ் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். என்ன காரணம், அப்படியே குளிர், அங்கே அந்த வாழ்க்கை வாழ்வதற்கே போராடணும். எப்போ பார்த்தாலும் போத்திக்கிட்டு அப்படியே குளிர் நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை அவங்க டேக் ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடியும். பட் நமக்கு அப்படி அந்த வாய்ப்பு அதெல்லாம் இல்லையே. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அப்போது நான் இப்போ லாஸ்ட் வீக் நான் பேசுனது போல் தற்கொலை பற்றி லாஸ்ட் வீக் பேசினாம அப்போ இது இந்த மாதிரிலாம் இல்லாதனால தான் தற்கொலை என்ன வரது காரணமே அடிப்படையே. எப்போ பார்த்தாலும் நான் நினச்சது நடந்தால் நல்லது, நடக்கலாம் நல்லது இல்லை அப்படி நினைக்கிறோம். ஆனால் அனைத்தையுமே நிகழ்த்துவது அவன் தாங்கிறத நம்ம மறந்துட்டோம். அதனால் எது நடந்தாலும் சரி நன்மைக்கே நினச்சிட்டு கடவுள்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துட்டு சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே வெற்றி தான். தோல்விங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது. ஆரம்ப காலங்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றிங்கிறது கொஞ்சம் தாமதம் ஆகும், ஆனால் அது நிரந்தரமான வெற்றியாக இருக்கும். நான் பேசுகிறது வாழ்க்கையில் பணம் காசு அப்படிங்கிறதில்ல, எல்லாத்துக்கும் அடிப்படை தான். ஆரோக்கியத்துக்கு நான் பேசிகிட்ருக்கேன், நீங்கள் பேசுன ஆரோக்கியம் தான் கேட்டிங்க. ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் இந்த மனநிலைக்குள்ளே வந்து மனசுக்குள்ள பாரம் இல்லாமல் இருந்தால் தான் உடம்புல பாரம் இல்லாமல் இருக்கும். மனசுக்குள்ள ஏகப்பட்ட பாரங்களை சுமந்தோம் என்றால் மூச்சு திணறலிருந்து பிபியிலிருந்து சர்க்கரையிலிருந்து எல்லா வியாதிகளும் டைம் ஆச்சா, எல்லா வியாதிகளும் வருவதற்கு அடிப்படை மன பாரம் தான். மன பாரத்தை நீக்காமல் உடம்புல இருக்கிற பாரத்தை நீக்கவே முடியாது. அதனால தான் நீங்கள் கேட்டப்போ நான் சொன்னது, எதை செய்தாலும் சரி, ஐ லவ் யூ ஆகட்டும், இல்லை மன்னிப்பாகட்டும், இல்லை நன்றியாகட்டும், இல்லை இறைவன் இடத்தில் வணங்குவதாகட்டும், ஆழமாக உள்ளார்ந்து போகிற போக்கில் விநாயகர் பாரு இப்படி இப்படி கொண்டு போகக்கூடாது, அப்படி இறங்கி ஆழமாக நின்று கண்ணீர் மல்க உருகி கடவுளை பிரார்த்திக்கணும், அப்போதான் நல்லது நடக்கும். நிச்சயமா அன்பு செலுத்தணும், நன்றி சொல்லணும், வாழ்த்து தெரிவிக்கணும், மன்னிக்க கத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனை. என்னை கேட்டால் மன்னிப்பு தான். ஆமாங்கய்யா. அந்த அற்புதமான விஷயம் மட்டும் இல்லாமல் அன்பினுடைய பல வடிவங்கள், தமிழில் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர்கள், இது எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இன்றைய நிகழ்ச்சி இருந்தது. நம்மளுடைய இல்லை நம்மளுடைய சித்த மருத்துவம், நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனம் பல இடங்களில் வந்து விடியணும் அப்படின்ற ஆசை. ஹெர்போகேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 இடங்கள் இருக்குது, எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசை தான். பட் இப்போ இன்னைக்கு கூட நான் ரவிட்டு பேசிட்டு இருந்த சொன்னேன், என்னப்பா விருப்பமே இல்லை, இங்கே மக்கள்கிட்ட இன்னும் எவ்வளோதான் போராட்டதாக இருக்குது, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால் ஒரு லெவலுக்கு மேலே போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன தோணுச்சு, இன்னும் கூட வருத்தப்பட்டு சொன்னேன். அப்புறம் மறுபடியும் எனக்குள்ளே, ஏன்னா நமக்கே இவ்வளவு தூரம் நம்ம ஒரு விழிப்புறம் இருக்கு, நமக்கே வந்து ஒரு தொய்வாளர்களுக்கு பண்ணி விட்டுறாங்க, இதையெல்லாம் கடந்து தாங்க. அதனால் அப்புறமேட்டு சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சு, நமக்கு இன்னைக்கு கடவுள் படைக்கப்பட்டது இதுக்காக அப்படின்னு ஓட ஆரம்பிச்சாச்சு. இந்த ஊர்லேயாவது ஆரம்பிக்க நினச்சாங்கன்னா 8508510000 அந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா மருத்துவமனை ஆரம்பிப்பதற்கு எல்லா விதமான சொல்லிக் கொடுக்குறோம். நாம நிறைய இடங்களில் இந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ எல்லாம் நிறைய இப்போ வந்து மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறோம். திருவிழா தொலைக்காட்சி புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் நாம, யூடியூப்பில் இருக்குது. ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம காமிக்க போகிறோம். அது எல்லாத்தையுமே நம்ம மக்கள் அதை தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு உணர்ந்து அதை சாப்பிட்டாங்கனா போதும். என்னோடய நோக்கம் வந்து திரும்ப திரும்ப மருத்துவமனைக்கு நேரில் வா அப்படிங்கிறது என்னோடய நோக்கமே அல்ல. யூடியூப்பில் கொடுத்துருக்கேன், அதை பார்க்கட்டும், பார்த்துட்டு அதில் செஞ்சு பார்த்தாவே எல்லாமே சரியாயிடும். அதுலேயும் முடியலன்னா வந்தால் போதும் எனக்கு. நான் வந்து என்னென்னா எந்த சூழ்நிலையும் வாங்க வாங்கன்னு சொல்லவே மாட்டேன். அப்படியே வந்தாலும் கூட நான் முடிஞ்ச வரைக்கும் இலவசம் தான் பார்த்துட்ருக்கேன் நான். அதை ரொம்ப அதையும் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், யாராக இருந்தாலும் இலவசமாக பார்த்தால் கூட ரத்த பரிசோதனை இல்லாமல் நான் பார்க்க மாட்டேன். ஒரு கேன்சர் இருக்குது கண்டிப்பாக எனக்கு ஸ்கேன் வேணும், எனக்காக இல்லை, நாளைக்கு 4 கழித்து எந்த அளவுக்கு வந்தாங்க எப்படி குணமானாங்க அப்படிங்கிறது ரெக்கார்டுகள் வேணும். இது அறிவியல் பூர்வமாக அவர்களுக்கும் புரியும் நமக்கும் புரியும், நாளைக்கு எதுனாலும் அதுதான் பேசும். அதனால தான் வந்து ரெக்கார்டுகள் இல்லாமல் ஷூட் பண்ணிடுவாங்க, அதே சமயத்தில் வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, தேவைப்பட்டுச்சுன்னா கேன்சர் கட்டியிருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க, இது பண்ணாமல் பண்ண மாட்டோம். சரிங்க ஐயா, இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மிக்க நன்றிங்க ஐயா. இந்த அற்புதமான கன நேரத்தை எனக்கும் நேயர்களுக்கும் கொடுத்த இறைவனுக்கும் தொலைக்காட்சிக்கும் நன்றி 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 ஐயா. அன்பான நேயர்களுக்கான பல கேள்விகளுக்கான விளக்கங்கள் இன்றைக்கும் கிடைத்தது. இதே போல அடுத்த நிகழ்ச்சியிலும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் என்னைக்கு? சனிக்கிழமை இல்லையா?